ஹே காய்ஸ், வெல்கம் டு வசந்தம் விலாம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு டெரஸ் கார்டனோட தேர்ட் அப்டேட். அதில் நம்ம ரெட் ரோஸஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்கெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன முட்டாக இருந்தாங்க லாஸ்ட் அப்டேட் கொடுக்கும்போது. அடுத்த ரெண்டு நாள்லேயே, லாஸ்ட் அப்டேட் கொடுத்த ரெண்டு நாள்லேயே வந்து இவங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்னா, இந்த வீக்கில் என்னென்னலாம் பூ பூத்துச்சோ, என்னெல்லாம் நடந்துச்சோ, ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு கிளிப் மாதிரி எடுத்து போட்டிருக்கேன் கொலாப் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பிங்க் ரோஸ், ரெட் ரோஸ் எடுத்த நாள் அன்னைக்கு தான் பிங்க் ரோஸை எடுத்தேன். ஸோ அதோட மூணு வீடியோ வந்துட்டு ட்ரான்ஸிஷன் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே மொட்டு குட்டி குட்டி முட்டாக இருக்குது. அடுத்து பாருங்களேன், ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த குட்டி குட்டி முட்டைலாம் வந்து விரிய ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பாருங்கள், தேனி கூட வந்து தேன் எடுத்துகிட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு, அந்த காலை டைமில் வந்துட்டு இது இந்த பூவெல்லாம் பார்த்தா செம்ம க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. தொட்டடா, ஃபைனலி எல்லா பூவும் பூத்தாச்சு. அந்த முட்டில் இருக்க எல்லா பூவும் பூத்தாச்சு, ஒன்று ரெண்டு முட்டை தவிர. ஸோ இந்த சைடில் மட்டும் ஒரு ஒன்று ரெண்டு முட்டை இருக்கும். மற்றபடி பாருங்கள், இந்த இடத்துல அந்த ஒன்று ரெண்டு முட்டை தவிர எல்லா மொட்டுமே வந்து பூத்துருச்சு. அப்படியே பார்க்கறதுக்கு பிங்க் கலர் பொக்கே மாதிரி இருக்குது. இதுதான் அந்த பிங்க் ரோஸ் செடியோட ஃபுல் வியூ. மம்மி காட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. அடுத்து நம்ம காலை சரி மாடிக்கு போகலாம், வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி போனால் எல்லா செடியிலுமே கொஞ்சம் கொஞ்சம் பூ பூத்துருந்துச்சு. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாருங்கள், அடுக்குமல்லாம் இவ்வளோ அழகாக பூத்திருக்குன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்டாக அந்த விண்டோ சீசனில் எப்பவுமே கம்மியாக தான் பூக்கும். அந்த கம்மியான அமௌண்ட்டுக்கு கரெக்டாக இது பூத்திருக்கு. அண்ட் அடுக்குமல்லியோட ஸ்மெல் யாருக்கு தெரியும், அது செம்மையாக ஸ்மெல் அடிக்கும். ப்ளஸ் அதோட ஸ்மெல் எப்படி இருக்கும்னா, சன் சில்க் பிளாக் ஷைன் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அந்த ஸ்மெல் அப்படியே வந்து இந்த பூவோட ஸ்மெல் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ அளவுக்கு சிமிலராக இருந்துச்சு. ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு தெரியும். அடுத்து சங்குப்பூ. சங்குப்பூ வந்து நேத்திக்கெலாம் நிறைய பூச்சிச்சிடி, நேத்திக்கு முந்தா நேத்திலாம் நிறைய பூச்சிச்சிடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மம்மி. ஏன்னா சாமிக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து போட்டப்போ நிறைய நிறைய எடுத்துகிட்டு வந்து போட்டு வைப்பாங்க. எங்கள் சாமி கால்நடையெல்லாம் போடுறதுக்கு நிறைய இருந்துச்சு. ஸோ மம்மி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கே எனக்கு நிறைய இருக்கா மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, மாடிக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே எல்லா செடியிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் பூ இருக்குது. ஸோ பார்க்கும் போதே வந்து எல்லோரையுமே போய் பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு ஹாய் சொல்லி எல்லோரையும் ஒரு விசிட் பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயும் முள்ளை பூத்துட்டாங்க. மோஸ்ட்டாக எல்லோரையும் மம்மி பூக்க விட்டுருவாங்க. எல்லாமே பூத்துட்டு காலில் தான் நாங்கள் பறிச்சிட்டு போய் சாமிக்கு போடுவோம். ஸோ பூ பூக்காமல் இருக்கிற முட்டை எல்லாமே வந்து காயாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு ரெட் ரோஸ் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அங்கேயும் ஒரு முட்டை இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு இப்போதைக்கு பூத்துருக்காங்க. அந்த முட்டைக்கு அப்புறம் பூக்கும். அடுத்து கொய்யா மரம். கொய்யா மரத்தில் எல்லாரும் விட இவங்க கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அவங்கள காமிக்கிறேன். அண்ட் அதில் பூ பூத்துருந்துச்சு. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஸோ இவங்க வந்து வாடிட்டு திருப்பியும் வந்துட்டு அது காயாக மாறி அதுக்கப்புறம் பழமாக மாறுமா. இங்கேருந்து இன்னொருத்தவங்களும் பூத்துருக்காங்க பாருங்கள். ஹலோ, சீக்கிரமாக நீங்களும் காயாக மாறிட்டீங்க. டாட்டா. அடுத்து ரெட் பட்டன் ரோஸ். பட்டன் ரோஸ்லாம் நிறைய முள் இருந்துச்சு. ஸோ என்னால் சரியாக பிடிக்க முடியல போயிட்டு, அதனால் லீஃப்லேயே பிடிச்சிருப்பேன். ஸோ இவங்க மூணு பேர் மொத்தம் அஞ்சு பூ பூத்துருந்துச்சு இவங்க ஒருத்தவங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட கத்திரிக்காய் செடியிலேயே பூ பூத்துருக்காங்க, நிறைய அரும்பு வச்சுருக்காங்க. ஸோ குட்டி குட்டி குட்டியாக சீக்கிரமாக கத்திரிக்காவாக மாறிடுங்க. பாய். அண்ட் செவன் டேஸ் ரோஸ் இப்போ பார்க்க போகிறோம். மம்மிக்கு ரொம்ப ஸ்பெஷல் செடி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு குட்டி முட்டாக இருந்திருப்பாங்க இவங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பீச் கலர் செம்ம க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ மம்மி வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின செடி. அண்ட் இந்த செடியில் மொத்தம் ரெண்டு முட்டை வச்சுருக்காங்க. ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்ப சின்னோண்டு இருக்காங்க. நீங்களும் சீக்கிரமாக வளர்ந்துருங்க. சர்ப்ரைஸ். ஸோ பாருங்கள், தண்ணி விட்டுட்டு வந்தோம், திடீர்னு என்னடா ஃபிகு விடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு அது பழுத்து விடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த வாரம் அப்டேட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் த வீடியோ.